ஐஃபோன் XS மேக்ஸ். இது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எங்கேயாவது சொதப்பி XS மேக்ஸ்னு சொல்ல போகிறேன். இந்த ஓப்பனிங்கே வந்து இங்கிலீஷில் ஒரு மூணு தடவை ரெக்கார்ட் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் திருப்பி திருப்பி எக்ஸஸ்னு தான் வருது வாயில். எனிவே, XS. ஸோ ஐஃபோன் XS மேக்ஸ் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஃபோனோட ப்ரைஸ், 110,000 ரூபா பேஸ் வேரியண்ட். ஸோ அதை தான் வாங்கியிருக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் சேலுக்கு வந்ததை வாங்கியிருக்கேன். பிக் தேங்க்யூ சங்கீதா மொபைல்ஸ். எனிவே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன தான் அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் ஐஃபோன் XS மேக்ஸ் பாக்ஸ். ஓப்பன் பண்ணுவோம். டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ரெகுலர் ஸ்டிக்கர்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், சிம் இஜெக்டர் டூல், ஐஃபோன் XS மேக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பார்க்க நல்லா இருக்குது. ஐ மீன், கோல்டு வேரியண்ட் எனக்கு ரொம்ப இனிஷியலாக கோல்டு வாங்கணுமான்னு யோசித்தேன், பட் நல்லா தான் இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் இயர்பாட்ஸ் லைட்னிங் பின்னோடு வருது. இந்த தடவை அடாப்டர் கூட கொடுக்கல, அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் டு லைட்னிங் கன்வெர்ட்டர் அடாப்டர். ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாத ஃபோனில் அது கூட கொடுக்க முடியலையா இந்த ப்ரைஸில்? எனிவே, யூஎஸ்பி டு லைட்னிங் கேபிள், ரெகுலர் சார்ஜர். இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100 போகிறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. திருப்பியும் 1 லட்சத்துக்கு மேலே ப்ரைஸை வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் 15,000 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோனில் கொடுக்கறது கூட எங்கள் ஆப்பிள் கொடுக்காதது ரொம்பவே ஒரு நெகட்டிவ் தான். எனிவே, கம்ப்ளைண்ட் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன இருக்குது, இந்த என்ன தான் இருக்குது இந்த ஃபோன்லன்னு பார்ப்போம். ஸோ ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோல்டு பேக் வந்து கொஞ்சம் மீஐ டெஸ்டி கொஞ்சம் நாள் முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஆனாலும் பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கையில் இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த XS மேக்ஸ் ஐஃபோன் 10 ரொம்ப சிம்லராக இருக்குது. ஐ மீன், அஃப்கோர்ஸ் அதோட பெருசாக இருக்குது, பட் மற்றபடி அந்த பிளேஸ்மெண்ட்ஸ், அந்த மியூட் டாகிள், டியூவல் கேமராஸ் பின்னாடி கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே இன்னும் கிடையாது, ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக மேஜராக எந்த சேஞ்சும் பண்ணல. அஃப்கோர்ஸ் டிஸ்பிளே பெருசு. ஸோ இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்குது. 6 இன்ச் ஓலெட் பேனல், சூப்பர் ஆமலெட் பேனல். ஆக்சுவலாக சாம்சங்கோட பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9. ரெசல்யூஷன் கொஞ்சம் இர்ரெகுலரான ரெசல்யூஷன், 1642 pixels பை 2688 pixels. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்னு பார்த்தா 460 pixels பெர் இன்ச் கிட்டத்தட்ட வருது. ஸோ டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது, அந்த பிளாக்ஸ் நல்லா இங்கியாக இருக்குது. ஐ மீன், நாட்ச் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஃபால்ட் வால்பேப்பரோட பார்க்கல அந்த நாட்ச் தெரியாது, பட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நாட்ச்சில் செல்ஃபி கேமரா, ஃபேஸ் ரெகக்னிஷன் ஹார்ட்வேர், இயர் பீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பீஸ் ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகும். ஸோ ஒரு சில வருஷமாக ஆப்பிளோட ப்ளஸ் மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, வெறும் 5 இன்ச் டிஸ்பிளேயோட வந்தாலும். இப்போ ஃபைனலாக ஆப்பிள் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோட இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் வந்து Note 9 பெரிய டிஸ்பிளே, ஆனால் Note 9 சின்ன பாடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Note 9 iPhone XS Max ஷார்ட்டாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, லைட்டாக வித் அதிகம். ஸோ மற்ற சேஞ்சஸ்னு பார்த்தா IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி IP67 கொடுத்துட்ருந்தாங்க, பெருசு கிடையாது, நான் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷம் தான் ஆப்பிள் முதல் தடவையாக டியூவல் சிம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஃபிசிக்கலான டியூவல் சிம்ஸ் வந்து சைனாவில் மட்டும்தான் விடுறாங்க. இந்தியாவில் ஒரு ரெகுலர் நானோ, அப்புறம் இன்னொன்று வந்து இசிம். ஸோ இசிம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிறதுலே பெரிய சேஞ்ச்னு பார்த்தா இந்த ஃபோனில் ஒரு ஹெக்ஸகோர் A12 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இது வந்து போன ஜென்ரேஷன் சிப்போட 30% ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆப்ஸ் லான்ச் பண்ணல, அப்புறம் 50% ஃபாஸ்ட்டாக இருக்கும் GPU ரிலேட்டட் டாஸ்க்ஸ், கேமிங் அந்த மாதிரி இருக்கேல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 GB ரேம், 64 இல்லை 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜ். இது எல்லாத்துக்கும் ஒரு 3174 mAh பேட்டரி. இது iOS 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று நைட் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப ஸ்னாப்பியாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு இருந்து தான் ஆகணும். நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அனிமோஜிஸ் மீமோஜிஸ் இந்த மாதிரிலாம். பட் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம், பெஸ்ட் அப்கிரேட்ஸ் எல்லாமே கேமராஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கல, இன்னும் பின்னாடி 2 12 MP கேமராஸ் தான். ப்ரைமரி F1.8 லென்ஸோடு வருது, செகண்டரி F2.4 லென்ஸோடு வருது. ஸோ இங்கே என்ன சேஞ்ச்னா அந்த ப்ரைமரி சென்சரோட சைஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ இமேஜஸோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும், எஸ்பெஷலி லோ லைட்டில் எடுத்த இமேஜஸ். ரெண்டு லென்சஸுமே இன்னும் ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட்.
ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கல ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்மார்ட் ஹெச்டிஆர்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுவும் நல்லா ஒர்க் பண்ணுது. இமேஜஸ் நல்லா டீட்டெயிலோடு இருந்துச்சு, நேச்சுரலான கலர்ஸோடு. ஜூம் இன் பண்ணி எடுத்த அந்த டெலஃபோட்டோ லென்ஸில் எடுத்த இமேஜஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. லோ லைட்லேயும் அந்த புது சென்சருங்கிறதுனால 10S Max ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்னும் கொஞ்சம் சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள். ஸோ போர்ட்ரேட்டில் ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இப்போ வந்து அப்பர்ச்சர் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உள்ள ப்ளர் லெவல்ஸை மாற்ற முடியும். இது நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்துருக்கோம், பட் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஓவரால் அந்த டெப்த் இன்ஃபர்மேஷனை வச்சு எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக ஸ்பிளிட் பண்ணி அந்த ப்ளர் எஃபெக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. பேசிக்காக இன்னும் நேச்சுரலான ப்ளரிங் எடுத்துகிட்டு வராங்க. இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்பவே நல்லா பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லை, ஓவராலாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இன்னும் 7 MP, இதுலேயும் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ். வீடியோன்னு வரையில் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. 4K 60 FPS வீடியோ வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய டீட்டெயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக இருந்துச்சு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு கிம்பலில் யூஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. சாம்சங் அலோவ் பண்ணாத ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கையிலேயே ஜூம் பண்ணுறதுக்கு. ஜூம் பண்ணி எடுக்கையில் கூட ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு ஃபுட்டேஜ். வீடியோன்னு வரையில் ஆப்பிள் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஓவரால் இதுதான் iPhone XS Max 1.1 to 1.5 lakhs இந்தியாவில் விற்றுட்ருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யூஎஸ்லேயும் மற்ற எல்லா நாட்லேயுமே iPhone XS Max Galaxy Note 9 10% அதிகமான ப்ரைஸில் வருது. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா Note 9 $999, iPhone XS Max $1,099, வெறும் 6,000 ரூபா அதிகம். ஆனால் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Note 9 68,000 ரூபாய்க்கு விற்குது, XS Max 60% அதிகமாக 1.1 lakhs வருது. ஸோ எஸ் டாக்ஸஸ் அதெல்லாம் புரியுது, ஆனாலும் இந்த ப்ரைஸிங் ரொம்பவே ஒரு காமெடியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐ மீன் ஓகே சரி, அதை விடுங்க. நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து ஏதாவது கம்பேரிசன் இல்லைனா வீடியோஸ் ஏதாவது கொஞ்சம் குளோபல் யூடியூபர்ஸோடது இல்லைனா குளோபல் சைட்ஸில் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் சேனல்ஸும் பப்ளிகேஷன்ஸும் இந்த ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணல, இல்லை எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணாலும் குளோபல் ப்ரைஸிங்கை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து 10% அதிகமான ரேட்டில் தான் XS Max வருதுன்னு அந்த ஒரு கோணத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க. பட் இந்தியாவில் 60% அதிகம். ஸோ எனிவே அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே, பாய். ஸோ கைஸ், இன்றைக்கி இங்கே பவர் ஷட் டவுன், ஸோ அதனால் ஏசி இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.